ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹெல்தி சமையலறை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அல்வானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்லேயே செய்ய முடியும், ஹெல்த்தியான கீயெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ப்ளைன் கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது தேங்காவை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காவை நீங்கள் துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய் எடுத்துக்கணும். இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி கிரைண்டரில் மாவு அரைச்சதுனால நான் அதிலேயே அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் இந்த கோதுமை ப்ளஸ் அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்ல மைய ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழக்குழான்னு இருக்கிற மாதிரியே ஒரு லிக்விட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் காட்டுறேன் அது எந்த பதத்தில் இருக்கும்ன்ட்டு. அது கூட வந்து கொஞ்சம் நட்ஸு, பாதாமும் முந்திரியும் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி மாவை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்லா தண்ணி மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இது தண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோன்னா அது தண்ணி தனியாக மாவு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருக்குது. அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவைப்படாது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு அந்த மாவு மட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மாவு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ தண்ணியான பதத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வரும், நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கலர்னோடனே அங்கே பாருங்கள் எல்லாம் அந்த ஒரு ஃபார்மேஷன் மாதிரி தெரியுதா, கட்டி கட்டியாக ஆகும். ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அல்வா பதத்துக்கு வரும். ஸோ இதை வந்து நல்லா கலரிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் இதில் இருக்கிற ஹைலைட்ஸே. ஏன்னா வந்து நம்ம கலரில் அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கலரிட்டே இருங்க. இது வந்து நம்ம கலரை இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சுண்ட ஆரம்பிக்கும். சுண்டி அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்து நமக்கு அல்வா மாதிரி வரும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். இப்போது இது நம்ம கலரிட்டே இருப்போம். இதுக்கு இடையில ஒரு ஷார்ட் நோட், நீங்கள் வந்து இந்த நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபீஸ், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், சூப் வெரைட்டிஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா இப்போ எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது இன்னும் திக்காகணும், பட் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சுகர் ஆட் பண்ணவுடனே அந்த சூட்டுக்கு மறுபடியும் சுகர்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா வந்து கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம வீட்லேயே செய்யும்போது நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த அல்வா ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடைகளில் வாங்கினோன்னா அவங்க நிறைய ஆயில் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வீட்லேயே குறைவான அளவுக்கு கீ மட்டும் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது இது டேஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம கோதுமையை தவிர வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே நம்ம கலக்கவே இல்லை. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மேக்ஸிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் இதை செய்கிறதுக்கு, அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் கூட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது சர்க்கரை போட்டவுடனே எவ்வளோ ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு மறுபடியும் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இதை மறுபடியும் நம்ம வந்து சுண்டை வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்கணும். இதுக்கு இடையில் நான் வந்து இந்த பாதாம் முந்திரி எடுத்து வச்சேன் இல்லையா, அதை வந்து ஒரு தட்கா பேனில் வச்சு கொஞ்சோண்டு நெய் விட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நெய்யில் வறுக்கும் போது அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம்.
இப்போது இது பாருங்கள், நல்லா வந்து கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இது இப்போ இதை வந்து இன்னும் நம்ம கலரிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் ஏதாவது தேவைப்படுது, ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக கேசரிக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கலர்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் அது ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நான் வந்து இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே போல் இந்த இடத்துல நான் சுகர் ஆட் பண்ண இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனம் கற்கண்டு அது மாதிரி பவுடராக நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அண்ட் அது ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரைலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், அண்ட் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா திக்காகிட்டே வருது, இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள் இப்போ நல்லா இது திக்காயிடுச்சு. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலர்னால் இன்னும் நல்லா ஃபார்ம் ஆகிடும், பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இன்னும் பாருங்கள் இது நல்லா நம்ம கலரை கலரை அது நல்லா ஷைனிங்காக ஆகுது. நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டினியூஸாக கலரிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களோட தேவையை பொறுத்தது. நல்லா சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. ஓகே, நெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஏலக்காயையும் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து அப்போ தான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பவுடராக இருந்ததுன்னா கூட அதை சேர்த்துக்கோங்க. பட் எப்போவுமே வந்து ஏலக்காவை உடனே நம்ம வந்து பொடிச்சு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ இது எவ்வளோ திக்காயிருச்சுன்ட்டு. இதில் வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. திராட்சை இதில் சேர்க்க வேண்டாம், ஏன்னா திராட்சை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெறும் முந்திரியும் பாதாமும் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இது எவ்வளோ பிசுபிசுப்பான பதத்தில் இருக்குது. இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர்னீங்க அப்படின்னா நான் கை வச்சிங்கன்னா கூட ஒட்டாத அளவுக்கு வந்து வந்துடும். அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னு பாத்திரத்தில் கூட ஒட்டாமல் வருது. பாருங்கள் இப்போ தான் இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும், அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இப்போ வந்து இதில் சூடாக இருக்கும், அதனால் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு அல்லது ஒரு நம்ம கிரீஸ் பண்ண ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஷேப்பில் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி எனக்கு பவுல் ஷேப்பில் வேணுங்கிறதுனால நான் ஒரு பவுலில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டு. ஸோ அதில் வந்து இதை எடுத்து நான் போட போகிறேன். அவ்வளோதான், பாருங்கள் எனக்கு வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெல்தி சமையலறை. ஆரோக்கியமாக இருப்போம், தமிழ் போல் வளர்வோம்.